சார்லஸ் ஃபின்னி வட அமெரிக்காவில் உள்ள ஒபெர்லின் கல்லூரியின் தலைவராக பணியாற்றியவர். கிறிஸ்தவ சபை வரலாற்றில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனால் ஆச்சரியமான முறையில் உபயோகிக்கப்பட்ட சுவிசேஷகர்களில் இவரும் ஒருவர். 40 ஆண்டுகளாக இவர் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் பணியாற்றினார். இவர் சென்ற இடங்களில் வல்லமையான எழுப்புதலின் அக்னி ஏற்படலாயிற்று. பாவிகள் அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டனர். உலகத்திலேயே குறுகிய காலத்தில் நடந்த எழுப்புதல்களில் பெரியது இவர் பணியால் ஏற்பட்டதே என்று போதகர் ஒருவர் உரைத்தார். அவ்விதம் ஏற்பட்ட எழுப்புதல்களில் ஓராண்டிற்குள் 1,00,000 பேர் மனம் திரும்பினர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஃபின்னி நியூயார்க்கில் உள்ள கவர்னியர் என்னும் இடத்தில் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்திய பின் 6 ஆண்டுகளாக ஒரு நடனமோ நாடகமோ அவ்வூரில் நடைபெறவே இல்லை என்பது இவரது ஊழியத்தில் தேவ வல்லமையை காண்பிக்கிறதல்லவா? சார்லஸ் ஃபின்னி அமெரிக்காவில் உள்ள லிட்சிகன் மாநிலத்தில் வாரான் என்ற ஊரில் 1792 ஆகஸ்ட் 29 சில்வெஸ்டர் ரெபேக்கா என்பவர்களுக்கு 15வது மகனாக பிறந்தார். இவரது பெற்றோர் தேவபயம் அற்றவர்கள். வாரன் என்ற இக்கிராமத்தில் கர்த்தரை அறிந்தவர் மிகச் சிலரே. ஃபின்னி ஆலயத்திற்கு சென்று பிரசங்கம் கேட்டதே இல்லை. இவ்வூரில் உள்ள ஆலயத்தில் பிரசங்கித்தவர் கல்வி அறிவும் ஆவிக்குரிய நோக்கும் அற்றவர். தேவனை பற்றிய அறிவில்லாத இதே நிலையிலே ஃபின்னி ஆடம்ஸ் என்ற நகருக்கு சட்ட படிப்பிற்காக சென்றார். சட்ட படிப்பிலே ஆசிரியர் பைபிளில் இருந்து பல பகுதிகளை எடுத்து கூறி எப்படி பரிசுத்த வேதாகமம் சட்டங்களுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குகிறது என்று விளக்கி காட்டினார். ஃபின்னி வியப்புடன் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். அதன் கருத்தை தியானித்தார். தனக்கு விளங்காத கருத்தை சபை குருவிடம் சென்று வினவினார். மனம் திரும்புதல் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, இம்மாதிரியான பலவித கேள்விகளை சபை குருவிடம் கேட்டறிந்தார். ஃபின்னி தம்மை சுற்றியுள்ள கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை கண்ணுற்ற போது சுவிசேஷத்துக்கும் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடுகளை கண்டார். இதனால் சுவிசேஷத்தை நம்ப முடியாமல் உழன்றார். எனினும் வேதாகமம் தேவனின் உண்மையான வார்த்தை என்ற உணர்வை பெற்றார். ஒருவரும் பார்த்துவிடக் கூடாதென்று எண்ணி கதவை இறுக பூட்டி சாவி துவாரத்தையும் அடைத்து மூலையில் போய் மெதுவாக ஜெபிப்பார். வேதாகமத்தை வாசிக்கும் போது யாரேனும் வந்துவிட்டால் சட்ட புத்தகங்களை படிப்பது போல் பாசாங்கு செய்வார். ஃபின்னின் கிராமத்திற்கு வடத்து செயல் ஒரு காடு இருந்தது. அங்கு தன் இருதயத்தை திறந்து ஊற்றி விடுவதென்று உறுதி செய்தார். தன் இரட்சிப்பிற்கு பெருந்தடையாயிருப்பது தனது பெருமை என்று உணர்ந்தார். எல்லாவற்றையும் படைத்து காப்பாற்றும் சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தமான தேவனிடம் பேச வந்துவிட்டு கேவலம் அற்ப மனிதன் என்னை பார்த்து விடுவானே என்று அஞ்சினேனே என்று கூறி தன்னை நொந்து கொண்டார். பாவமானது முடிவில்லா வேதனையை கொடுப்பதாக உணர்ந்தார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்ற வார்த்தையை அறிந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு உள்ளத்தோடும் உம்மை தேடுகிறேன், என் ஜெபத்தை கேட்டு என்னை இரட்சியும் என்று தேவனிடம் கெஞ்சினார். தன் மனம் முழுவதும் தேவனோடு தொடர்பு கொண்டு அவருடைய வசனங்களால் நிரப்பப்படும் மட்டும் ஜெபம் செய்துவிட்டு வீடு நோக்கி நடந்தார். அதிகாலையில் ஜெபம் செய்ய சென்ற ஃபின்னி வீடு திரும்பிய போது நடுப்பகலாயிருந்ததை கண்டு ஆச்சரியமுற்றார். முன்னிருந்த பாரம் உருண்டோடிவிட்டது. உள்ளத்தில் அமைதி நிலவிச்சு. அன்று ஃபின்னி பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தையும் பெற்றார். ஃபின்னியுடன் பேசிய அனைவரும் தங்கள் இருதயத்தில் பாவத்தை குறித்து குத்தப்பட்டவர்களாய் தேவனோடு ஒப்புரவாகி சமாதானத்தை கண்டுகொண்டனர். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து சுவிசேஷம் அறிவிப்பதையே தன் கடமையாக கொண்டார். சட்டப்படிப்பில் கொஞ்சமும் பிரியமில்லை. மாய உலகம் இவரை மயக்கவில்லை. பாவத்தில் அழிந்து போகும் இவ்வுலகுக்கு கிறிஸ்துவை காட்டும் சுவிசேஷ சேவையே உன்னதமான சேவை என்றார். சபைகளுக்கு உயிர் மீட்சி அளிக்கும் பணியில் மஞ்சாட்டு ஜெபமும் தனித்தாள் ஊழியமும் வீடு வீடாக சென்று ஜெபிப்பது போன்ற இம்முறைகளை ஃபின்னி உபயோகித்தார். ஆலோசனைக்காக இவரிடம் வருவோர் அதிகரித்தனர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை
காலை ரோமில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்ற பொருளை பற்றி பிரசங்கித்தார். சபையார் பாவ பழுவால் தலை குனிவதை கண்டார். மிகவும் திடமான மனிதரும் கூட பின்னி பேசிய சில வார்த்தைகளினால் நெஞ்சில் ஈட்டியை செலுத்தியது போல் வேதனைப்பட்டனர். பாவ மரணத்தின்றி தப்பி பிழைப்பதற்கான ரட்சிப்பின் வழியை எடுத்துரைத்தார். அநேகர் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு சென்றனர். அநேகர் மறுபிறப்படைந்தனர். மனம் திரும்பினோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு நாள் காலை கிறிஸ்தவர் அல்லாத வணிகர் ஒருவர் பிரசங்க பீடத்திற்கு வெகு சமீபத்தில் வந்து அமர்ந்தார். பின்னி எச்சரிக்கையாக சில வார்த்தைகளை பேசினார். தம் ஆசனத்தில் இருந்து கீழே விழுந்தார் அவ்வணிகர். இதை கண்ட நாத்திக மருத்துவர் ஒருவர் அவரை சோதித்து பார்த்தார். அவர் விழுந்ததற்கு காரணம் பாவத்தின் கொடுமையை குறித்து தாங்க முடியாத மனநோவுதான் என்றும், அதனால் அந்நொடியில் தம் மனதில் தோன்றிய உணர்ச்சி வேகத்தால் தனது நாத்திகமும் மறைந்து ஒளிந்தது என்று பிறகு இம்மருத்துவர் சாட்சி கூறினார். இவ்விருவரும் கிறிஸ்துவுக்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்தனர். சுவிசேஷ செய்தி காட்டு தீப்போல் பரவி மக்களின் வாழ்க்கை போக்கை மாற்றிவிட்டது. பிறர் மீது அன்பும் இயேசுவின் பால் பக்தியும் ஏற்பட்டது. எங்கும் ஜப ஆவி பெருகிற்று. எப்பக்கம் சென்றாலும் அங்கு ஜபிக்கிறவர்களை காணலாம். தெருவில் இரண்டு மூன்று கிறிஸ்தவர்கள் சந்திக்க நேர்ந்தால் அங்கேயே ஒன்று கூடி ஜபிப்பர். கிறிஸ்தவ சகோதரர்கள் சந்திக்கும் பொழுது ஜபிக்காமல் பிரிந்து போக மாட்டார்கள். இரண்டு மூன்று கிறிஸ்தவர்கள் சேர்ந்து மஞ்சாடி ஜபித்து வெற்றி பெற்றனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய தேசத்திற்காக பட்டணத்திற்காக இரண்டு மூன்று பேர் சந்திக்கும் போது ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். தேசத்தை சுதந்திரிப்போம்.